பாட்டி அம்மா டெய்லி பண்றீங்க, வெரி வெரி. இந்த பக்கம் இந்த பக்கம் தம்பி என்னம்மா ஜோம் பண்றீங்க இல்லையா, வெரி குட். நான் சொல்ற நம்பி சரி, வெரி குட், பரவாயில்ல. ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க, ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த ஊர்ல நான் ஒரு கணக்கு போட்டேன், அதாவது 100 குடும்பம்னு சொன்னாரு, ஒரு 7-9 பேர் இருப்பாங்களா இந்த கிராமத்துல? ஆமா தானே, 800 எவ்வளவுமா? நீங்க இந்த மக்கள் எதை சொன்னீங்களே தெரியலையா, எவ்வளவு கணக்கு தெரியல, எவ்வளவுமா இருப்பாங்க? மதிப்பாங்க 80 வீடு. 80 எவ்வளவு பேர் இருப்பாங்க மொத்தம் ஜனம் ஜனம்னு எடுத்தீங்கன்னா? 450 பேர் இருப்பாங்க. சரி ஓகே, கிரௌண்டா 500 பேர் வச்சுக்கோ. இப்ப 500 பேர்ல எவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்க? சும்மா திரும்பி பாருங்க, திரும்பி பார்த்து சொல்லுங்க, திரும்பி பாருங்க. 60 பேர் கணக்கு போட்டார். இப்ப எனக்கு அருமையானவர்களே, இதை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்ப அதே ஆமோஸ், ஆமோஸ் திட்ட தரிசன புத்தகம் 5வது அதிகாரம் என்னை தேடுங்கள். அப்ப தேடுறது என்னது? தேடுறது என்னது? தேடுறது நன்மை. 450 பேர் இருந்ததுன்னு 50 பேர் வர்றது தெரியாச்சா? இவ்வளவு தாங்க. இப்ப இப்ப நான் முடிவு பண்ணிக்கணும். இப்ப நீங்க வந்து இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்க எல்லாம் போய் எல்லா திருத்தருவா போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க, பஜனை பாடிட்டு வந்தீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும், உங்களுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தது போல உங்களுக்கு இந்த பாலே குப்பம் பகுதியில ஒரு பகுதியா இருக்கட்டும், பரவாயில்லை. உங்களை ஒரு பகுதியில உட்கார வச்சு அங்க முழுக்க முழுக்க இந்த 80 குடும்பம் சொல்றீங்க இல்லையா, அல்லது 100 குடும்பம் இருக்கா, அத்தனை குடும்பம் யாரா இருக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள், தேவ மக்கள் ஆக இருக்கிறீங்க. உங்களை யாராவது கைப்பற்றி போவாதுன்னு சொல்லுவாங்களா? சர்ச்சுக்கு போவாதீங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் இவ்வளவு பெரிய விசேஷத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கரெக்டா? அப்ப அம்மா ஜோம் பண்ணாங்க. என்ன ஜோம் பண்ணாங்கன்னா, எங்க பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்க. யார் வர்றதில்ல? வாலிப பிள்ளைகள். வாலிப பிள்ளைகள் எங்க வர்றதில்ல? சபைக்கு வருவதில்லை. எங்கெங்கயோ போறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. பண்றாங்களா? ஆனால் ஏன் வருவதில்லை? ஏன் வராம போனாங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நன்மை எது என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எது நன்மை? தேவனை தேடுவது நன்மையான காரியம். தேவனை மறுதளிப்பதோ தேவனை உதாசீனப்படுத்துவதோ என்ன காரியம்? என்ன காரியம்? தீமையான காரியம். அப்ப என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க. என்ன நடக்கும்? பல்லுக்கு ஓய்வு வந்தா என்ன நடக்கும்? என்ன பல்லுக்கு ஓய்வு வந்தா என்ன பண்ணும்? ஐயோ, இன்னும் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
பல்லுக்கு ஓய்வுனா சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம், வயிற்றுக்கு உள்ள போகாதுன்னு அர்த்தம். மாட்டை எதுக்கு பல் பூச்சி பாக்குறாங்க தெரியுமா? தெரியுமா இங்க பண்றது இல்லைங்க, மாட்டை கண்டுபிடிச்சு பாக்குறது இல்லையா? மாடு வாங்கும் போது எதுக்கு என்னமா